வணக்கம். இன்றைய பேசும் புத்தகத்தில் நம்ம பார்க்க போகிறது 16வது புத்தகம். எழுத்தாளர் கல்கி அவர்கள் எழுதிய சோலைமலை இளவரசி அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் எனக்கு ரெண்டு டேக்அவே பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த புத்தகம் 1947 எழுதி இருக்காரு, ஐ மீன் வெளிவந்திருக்கு. அந்த காலத்தில் பேரலல் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் ஒரு நிகழ்கால விஷயங்களை கலந்து புனைந்து எழுத முடியும் அப்படின்னு ஒரு அடிக்கோடிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சது வந்துட்டு கல்கி அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழில் எனக்கு தெரிஞ்சு 1947 பேரலல் வேர்ல்டு பற்றி யோசிச்சிருப்பாங்களா அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு பட்டது. இன்னொன்று என்னென்னா, இந்த புத்தகம் 1942 கதைக்களம் கொண்ட ஒரு புத்தகமாக இருக்குது. அதாவது சுதந்திர போராட்டத்திற்காக என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத இந்த புத்தகம் ரொம்பவே ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த ரெண்டு டேக்அவே பாயிண்ட்ஸ் தான் எனக்கு இந்த புத்தகத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையில் மொத்தம் 4 கேரக்டருங்க, கிட்டத்தட்ட 4 கேரக்டர் தான். கரண்ட் லைஃப்பில் ஒரு 4 கேரக்டர் அண்ட் பாஸ்ட் லைஃப்பில் ஒரு 4 கேரக்டர். ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினோட அப்பா. ஆனால் இந்த 3 கேரக்டர்ஸை வச்சுட்டு எப்படி வந்து அவர் வந்துட்டு ஒரு ஆங்கிலேய அதிகாரின்னு வச்சுக்கலாம், அதை 4th கேரக்டர்னு கொடுத்துக்கலாம். இப்படி ஒரு கதையை வந்துட்டு அவ்வளோ அழகாக நரேட் பண்ணி எடுத்துகிட்டு போனார் அப்படின்றது அவருக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்ட். அதே போல் கரண்ட்லேயும் சரி, அவர் கம்பேர் பண்ணி பார்க்குற அந்த கடந்த காலத்துலேயும் சரி, ரெண்டையுமே ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ஒரு பேரலல் வேர்ல்ட் கான்செப்ட் அப்படின்னு சயின்ஸ் பற்றி தெரியாதவங்க கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு கதைத்தளம் அவர் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த புத்தகத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், இங்கே எப்படி காதல் வயப்படுறாங்க, அதே போல் கடந்த காலத்தில் எப்படி காதல் வயப்பட்டாங்க, இங்கே எதுக்காக அவர் வந்துட்டு ஒரு அரண்மனையில் ஒளிஞ்சிருக்காரு, அதே போல் கடந்த காலத்தில் ஏன் அந்த ராஜா வந்து தன்னுடைய அந்த புறத்தில் ஒளிஞ்சிருக்காரு, இப்படி இவரும் ஆங்கிலேயர்கள் கையில் அகப்பட்டு கொள்கிறாரோ, அதுவும் அவங்க மாமனார் செஞ்ச விஷயத்தினால, அதே போல் கடந்த காலத்துலேயும் தன்னுடைய தந்தையார் செய்த தவறுனால இளவரசி வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகாக ரெண்டு கதையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. என் கடைசியில் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறமா என்னதான் சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் கடைசியாக முடியும் போது அவ பொன்னம்மாள் வந்து கடைசியில் பைத்தியம் ஆகுற மாதிரி கதையை முடிச்சிருக்காரு. அவர் பைத்தியம்னு சொல்கிறத விட திரும்ப அவளால் வந்துட்டு தன்னை பொன்னம்மாவாக பார்க்க முடியல, தன்னை வந்து ஒரு சோலைமலை இளவரசியாக தான் அவள் பார்க்குறா, அவள் சித்தரிக்கிறா அப்படின்றத நம்மளோட ஹீரோவால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. கடைசியில் இன்னும் அழகாக முடிச்சிருக்காரு. எங்கேயாவது ஒரு முருகன் கோயில் வீதிகளில் இந்த மாதிரி ஒரு சித்தர், ஒரு சாமியார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு இவர் தான், இளம் வயதில் இருக்க ஒரு சாமியாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க பொன்னம்மாவினுடைய கதையை, இல்லை அவர்கிட்ட கேளுங்க சோலைமலை இளவரசி எப்படி இருக்கா, என்ன ஆனான்ற கதையை அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு. கண்டிப்பாக டெஃபினெட்லி இது ஒரு சேட் என்டிங் ஸ்டோரி தான், பட் ஸ்டில் இந்த புத்தகம் உங்கள் எல்லார் மனசுலேயும் கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த பேரலல் வேர்ல்டுன்ற கான்செப்டை கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்துட்டு இதே போல் ஒரு கதை அப்படின்ற மாதிரியான ஒரு வியூவை, ஒரு கிளாரிட்டி கொடுக்குற கதையாக தான் நான் இதை பார்க்குறேன். நிறைய மூவிஸ் இருக்குது, ஹாலிவுட் மூவிஸ். ஆனால் கிட்டத்தட்ட பாதி படங்கள் எனக்கு புரியவே புரியாது. ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு வர்றதை வந்துட்டு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லலையா, இல்லை அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம மொழியில் தான் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கதை பேரலல் வேர்ல்ட் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்தது, இப்படி தான் சயின்ஸ்லேருந்து இது மறுவச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவாக அழகாக பிரிவுபடுத்தி காட்டியிருக்காங்க இந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்தில் இருக்க இன்னொரு விஷயம், எந்த இடத்துலையுமே அவருடைய ஆத்மா இல்லை அவருடைய ஆவி அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு ட்ரமாட்டிக்காக கொண்டு போகாமல் இதுதான் யதார்த்தமான விஷயம் அப்படின்னு முன்னிறுத்துறாரு. கற்பனை கலந்த ஒரு பேரலல் வேர்ல்ட் கான்செப்ட் தான், பட் இந்த இடத்துல அவர் வந்து ஆவிகள் ஆன்மாக்கள் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறது வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிரித்துணர்தல் இந்த கதையில் இருக்குது. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிக்கும்போது எல்லாருக்குமே அட்லீஸ்ட் அப்போ சேரலனாலும் பொண்ணம்மா இப்போவாவது ஹீரோவோட சேர்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக எழுத்தாளர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் கடைசியில் சாமியாராக போயிட்டாரு அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஏன்னா தனக்கு உண்டான ஒருத்தர், தன்னை ஏற்றுக்கிற ஒருத்தர் கிடைக்கிறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இப்போது இந்த மாதிரி சேட் எண்டிங் கதைகளை படிக்கும்போது அதோட பிரம்மாண்டத்தை தாண்டி மெல்லிய ஒரு இலையோடல் வந்துட்டு சோகம் கலந்துருக்கு அப்படின்னு இந்த கதையில் சொல்லலாம். அடுத்த வாரம் அணிலாடும் ஒன்றில் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். ஹாப்பி ரீடிங்.